நண்பர்களே, இன்று நம்முடைய மேதகு ஆளுநர் திரு ரவி அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர் பஞ்சாப் சென்றிருந்த பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய பாதுகாப்பிலே மிகப்பெரிய அலட்சியத்தை ஏற்படுத்தி அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை பஞ்சாப் அரசாங்கம், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தியிருந்தார்கள். அதனால் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஒரு மெமரண்டம் கொடுத்து அதை நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களும் எடுத்து சென்று இந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் பஞ்சாபிலே அந்த மாநிலத்தினுடைய அரசு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள், அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் என்றால், இன்று நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு மணீஷ் திவாரி அவர்களும் கூட சொல்லியிருக்கின்றார், பாரத பிரதமர் அவர்கள் எங்கே அந்த அவருடைய பாதுகாப்பு அந்த முழு குழுவினர் கூட அந்த 20 நிமிஷம் காத்திருந்தார்களோ அது பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஆர்டிலரி ரேஞ்சுக்குள்ளே வருகிறது, இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்று கூட காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் திரு மணீஷ் திவாரி அவர்களும் கூட என்று குறிப்பிட்டிருந்தார். தினமும் கூட முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது ஒருவர் அவர்களுடைய சொந்த ஆட்சியை கிரிட்டிசைஸ் செய்து அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட எங்களுடைய மெமரண்டம்லேயே மென்ஷன் செய்திருந்தோம். அதுதான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான நோக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நாளை நடைபெறுகின்ற அனைத்து கட்சி கூட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார். நாளை காலை 10:30 அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்திற்காக எங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கு இன்று கடிதம் எழுதியிருக்கின்றார். அதற்காக எங்களுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கேற்பார். அதிலே எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு, தமிழகத்திற்கு நீட்டு தேவை, எதற்காக தேவை அனைத்தையும் கூட நம்முடைய வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வலியுறுத்துவார். தேகே ராஜன் அவர்கள் கமிட்டியிலிருந்து சில விஷயங்களை கூட நாங்கள் கேட்போம். நாளை வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கின்றோம் கட்சியின் சார்பாக. அனைத்தையும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நாளை கேள்வி எழுப்புவார். அண்ணா, உங்களுக்கு தெரியும், இந்த எஸ்பிஜி வந்து குறிப்பாக பாரத பிரதமரை பாதுகாப்பதற்காக எஸ்பிஜி ஆக்ட் பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். இது அரசியலை தாண்டி நம்முடைய பாரத பிரதமரை பார்த்து கொள்ள வேண்டும், பொறுப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும், அவருடைய முழு கவனத்தையும் கூட எஸ்பிஜி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதில் இந்த கண்டிஜென்சி ரூட், பாரத பிரதமர் அவர்கள் 112 கிலோமீட்டர் ரோட்டில் போகிறதுக்காக 2 மணி நேரம் கழித்து போகிறாங்க, அதையும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இருந்து அந்த பாரத பிரதமர் செல்லுகின்ற வழியில் இவ்வளோ பேர் வந்து வழிமறிச்சாங்க, எல்லாமே கேள்விதான். இந்த ப்ளூ புக் என்று சொல்லக்கூடிய பாரத பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ப்ளூ புக்கில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விஷயங்களை வைலேட் பண்ணியிருக்காங்க என்று நம்முடைய சுப்ரீம் கோர்ட் அவங்க கூட சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டையும் கூட பஞ்சாப் சண்டிகர்னுடைய ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் வந்து சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று, அதனால் பிரைமஃபேஸியே சுப்ரீம் கோர்ட் அவங்க கூட ஒத்துக்கிட்டாங்க. இதில் பாதுகாப்பில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று. எஸ்பிஜியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி செக்யூரிட்டி என்று சொல்லுவார்கள் சிபிடி, அதைத்தான் பிரதமரை சுற்றி அவங்க இருக்கிறாங்க. பாதுகாப்பு வளையம் அனைத்தையும் கூட மாநில அரசு, மாநில போலீஸ் தான் பாதுகாப்பு. இது முற்றிலும் பஞ்சாப் அரசினுடைய கவனக்குறைவு. அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். நாம வந்து எனக்கு கவர்னரும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், பார்டர் ஸ்டேட்டில் நாகாலாண்டில் வேலை செஞ்சவர். அதனால் கவர்னர்கிட்ட நம்ம கொடுத்ததே வந்து கவர்னர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு இங்கே இருந்து நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதில் காரணமெல்லாம் சொல்லியிருக்கோம். குடியரசுத் தலைவர் கூட, குடியரசுத் தலைவர் வந்து நேற்று கூட நம்முடைய பாரத பிரதமரை பார்த்துருக்காரு. எல்லா இடத்துலையுமே தமிழக மக்களுக்கு கூட சமூக வலைத்தளத்தில் எல்லா இடத்துலையுமே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி இந்த மெமரண்டம் மூலமாக தமிழக மக்களுடைய ஆதங்கத்தையும் கட்சி மூலமாக சொல்லி இதை குடியரசுத் தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கோம். இல்லைண்ணா, ஜென்ரலாக இவ்வளவு தான், இதுக்காக தான் வந்தோம். இது சம்மந்தமான அசம்பிளியில் நடந்த
பேசியிருக்கிறாங்க. மூத்த அரசியல்வாதி இப்போ இருக்கக்கூடிய எம்பி திரு டி ஆர் பாலு அவர்கள் வந்து கவர்னரை பற்றி இப்படி பேசியிருப்பது நிச்சயமாக யாரும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய கவர்னர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்கன்னு, வரும்பொழுதே பதவியேற்கக்கூடாதுன்னு ஒரு கட்சி சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய கவர்னருடைய செயல்பாடை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடந்த ஒரு 5 மாதமாக கவர்னருடைய செயல்பாடை எல்லாருமே பார்க்குறோம். மிக திருப்திகரமான அற்புதமான செயல்பாடு கவர்னர். இன்றைக்கு காலையில் கூட கோயம்புத்தூரில் நம்முடைய திருக்குறளை பற்றி அந்த மாநாட்டுக்கு சென்று விட்டு தமிழை கற்றுக்கொண்டிருக்கின்றேன்னு சொன்னார். நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஃபுல்லாக அடாப்ட் ஆகி தமிழக மக்களுக்காக அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது டிஆர் பாலு அவர்களுக்கு முழுமையாக தெரியும், கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸில் அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னர் வந்து இண்டிபெண்ட்டாக அவருடைய மைண்டு அப்ளை பண்ணி முடிவெடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. அதைத்தான் கவர்னர் செய்கிறார். ஒரு பக்கம் நம்முடைய முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் பாலகுருசாமி அவர்கள் வந்து கவர்னரை சந்தித்து நீட் வேண்டும் என்று விளக்கத்தை கொடுத்துட்டு போகிறார். நிறைய எஜுகேஷனிஸ்ட் வந்து கவர்னரை பார்த்து கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை போன்ற எங்களை போன்ற மனிதர்களும் நாங்களும் நீட் வேண்டும் என்று எங்களுடைய இதையும் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது கவர்னர் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் முடிவெடுக்கணும். இவங்க உடனே வந்து இந்த டைம் ஃப்ரேமில் முடியெடுங்க, பதவி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி ஒரு நாகரிகமான அரசியலாக பார்க்க முடியுமண்ணா? கவர்னர் ஆஃபீஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், இது இண்டிபெண்ட்டாக மைண்ட் அப்ளை பண்ணி தான் பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. ஏன்னா கவர்னரின் சார்பாக நாங்கள் பேச முடியாது. நாம் ஒரு கட்சியில் இருக்கோம், கட்சி கவர்னரை பற்றி நாம் சப்போர்ட் பண்ணியும் பேசலை. கவர்னரை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பது இண்டிபெண்ட்டாக ஒரு மைண்ட் அப்ளை பண்ணி இருக்கிறதுக்கு தான். ஒரு ஒரு விஷயமே மாநில அரசுலேருந்து மத்திய அரசுக்கு போகும்பொழுது கவர்னருடைய ஒப்பீனியன் என்பது இண்டிபெண்ட் ஒப்பீனியன் வந்தது அப்படியே ஃபார்வர்டு பண்ணுறது கவர்னருடைய வேலை இல்லைங்கண்ணா. எடுப்பாருங்கண்ணா, எடுப்பார். எனக்கு தெரியாதுங்கன்னா கண்டிப்பாக கவர்னர் வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்கலாம் மாநில அரசிட்ட. நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்கணும், நீங்கள் கவர்னருக்கு கொடுத்தீங்க, கவர்னர் உங்கள்கிட்ட கிளாரிஃபிகேஷனுக்குன்னு கேட்டிருக்காரா, அவர் கேட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத முதலமைச்சர்கிட்ட நீங்களும் கேட்கணும். ஏன்னா கேட்டிருக்கலாம். நம்மை பொறுத்தவரை கவர்னர் 4 மாத காலமாக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மாநில அரசிட்ட அந்த கேள்வியை நீங்களும் கேட்கணும். அண்ணா சரி தவறுனே நம்ம பேசலை. நாம் சொல்கிறது கவர்னருடைய ஆஃபீஸை அரசியல் செய்ய வேண்டாம். கவர்னர் இண்டிபெண்ட்டாக ஒரு மைண்ட் அப்ளை பண்ணுவார், கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள்கிட்ட பேசுவார், நிறைய எஜுகேஷனிஸ்ட்டை பேசுவார். பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 MLAக்கள் சட்டசபையில் இருக்கோ, 4 MLAக்களுடைய குரலையும் அவர் கேட்கணும். அதே மாதிரி சட்டசபையில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய குரலையும் கவர்னர் கேட்கணும். அதனால் கவர்னருக்கு நேரம் கொடுங்க, நல்ல ஒரு முடிவெடுப்பார். ஆனால் நிர்பந்தப்படுத்தாதீங்க, கவர்னருடைய ஆஃபீஸை அரசியலாக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. நான் அண்ணா உங்களுக்கு தெரியும், கவர்னருடைய உரை என்பது தமிழகத்தில் எல்லா ஸ்டேட்லேயுமே மாநில அரசு எழுதி கொடுப்பதை முழுமையாக கவர்னர் படிக்க வேண்டும் என்பது மரபு. அதைத்தான் எல்லா இடத்துலையுமே கவர்னர் செய்கிறாங்க. அந்த மரபிலிருந்து மாறும் பொழுது பெங்கால் மாதிரி அது பிரீச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஆகுதுன்னு பத்திரிகை நபர்கள் நீங்களே கேள்வி கேட்குறீங்க. சில இடத்துல கவர்னர்கள் டிவியேட் ஆகும் பொழுது அது எப்படி மாநில அரசினுடைய உரையை நீங்கள் படிக்காமல் வேறு எதை படிக்கலாம் அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசு என்ன கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் கவர்னர் படிச்சிருக்காங்க. அதனால் அது கவர்னர் படித்ததை வச்சு கவர்னர் அங்கே நீட்டை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கவர்னர் வந்து இண்டிபெண்ட்டாக கான்ஸ்டியூஷனலாக பொலிட்டிக்கல் சம்பந்தப்படாத ஒரு மனிதர் அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் நம்முடைய ஆளுநர் இருக்கின்றார். அப்படி இருப்பதற்கு நாமளும் உதவி செய்வோம். ஆனால் பத்திரிகை நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இருக்காரு அப்படின்னு. அதற்கு நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு அதை போல் ஒரு அவசியம் தேவையில்லை, நாங்கள் எதுக்கு அதை பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த விஷயத்தில் நேற்று நீங்களும் நண்பர் கவனத்துக்கு வந்திருக்கும், போலீஸ் அவர்கள் வந்து அந்த 3 பேர்த்தையுமே விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்போம். கட்சி சார்பாக கட்சியில் யாராச்சும் சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக நாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லாருக்கு மேலேயும் கேஸ் போட்டுட்ருக்காங்க. கேஸ் போட்டதுக்காக குற்றவாளி நிரபராதின்னு கிடையாது. பட் இந்த விஷயத்தில்
காவல்துறை தொலையிட்டு இருக்கும் பொழுது கட்சி நண்பர்கள் கட்சிக்காக திட்டமிட்டு அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கேட்க தான் போகிறோம். இப்போதும் சொல்கின்ற கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 1008 பேர் டெய்லி போலீஸ் தொலா வராங்க, 1008 பேர்த்தை கைது பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை லா ஆஃப் த லேண்ட், அதுக்கு ஒரு கோர்ட் இருக்குது, கோர்ட் மூலமாக நல்லவர் கெட்டவர்னு தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை இருக்குது. லா ஆஃப் த லேண்ட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வர்ற ஒரு ப்ரோக்ராமே வந்து நாங்கள் ஒத்தி வச்சுருக்கோம். காரணம், லா ஆஃப் த லேண்டை ஃபாலோ பண்ணணும். ஒரு மாநில அரசு உத்தரவு போட்டதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும். நாங்கள் வந்து மாநில அரசு அமைச்சர்கள் போல் எங்கேயுமே வயலேட் பண்ணலை, எல்லாமே லா ஆஃப் த லேண்ட். எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி டிவியேட்டே பண்ண மாட்டோம். அந்த உத்தரவாதம் எப்பவுமே நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை 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 மேடம், அதை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், கவர்னர் இண்டிபெண்ட்டாக அவரோட ஒப்பீனியன் மேக் பண்ணுவார், அதான் கவர்னருடைய வேலை, அதற்கு நாம் நேரம் கொடுப்போம், அரசியலை கலக்க வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன். கவர்னர் என்ன முடிவெடுப்பார் நான் சொல்லவே இல்லைங்க மேம். இரண்டாவது, அசம்பிளியில் கவர்னருடைய பேச்சு என்பது மாநில அரசனுடைய பேச்சு, ஏன்னா கவர்னரை தான் பேசணும், அது மாநில அரசனுடைய. கவர்னர் ஜெனரலாக ஸ்கிப்பும் பண்ண மாட்டாங்க, அது ஒரு மரபு, உங்களுக்கு தெரியும் மரபு. அதனால் கவர்னர் வந்து அந்த மரபை வந்து கடைப்பிடித்திருக்கின்றார். அது கவர்னருடைய மைண்டா எங்களுக்கு தெரியாது, கவர்னர் ஒப்பீனியன் கொடுப்பாரா எங்களுக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்பீனியன் நீட்டு வேண்டும், அதை நான் தொடர்ந்து வலியுறுத்துறோம். கவர்னர் ஒப்பீனியன் நம்ம கவர்னர்கிட்ட தான் கேட்கணும். கடைசி கேள்வி எடுத்துக்கலாமாங்கண்ணா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னவெல்லாம் பேசுனாங்களோ அதுதான் எஃப்ஐஆர் கண்டென்ட்டாகவே இருக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் இதே கேஸில் பணம் வாங்கணும், ஆனால் பணத்தை திரும்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைனண்ட்டே ஓப்பனாக சொல்லி இப்போ இடி இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதே கேஸ் அதே தமிழ்நாட்டில், அதே பத்திரிகை நண்பர்கள் அவரை பார்த்துருக்கீங்க. இன்னொரு பக்கம் அலிகேஷன், இது எல்லாமே அலிகேஷன் தான், மேயர் அலிகேஷன். நிறைய ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல் ரைடு பண்ணும்போது ஒரு ஒரு முறையும் எங்களுடைய பேச்சு தான் இருக்குது. எலெக்ஷனில் பண்ணது தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கோர்ட்டில் சொல்கிற வரைக்கும் எல்லாருமே குற்றமற்றவர் தான், ஏன்னா அதுதான் அரசியலமைப்பு சட்டம், கிரிமினல் ஜூரிஸ்பிரசிடன்ஸோட பேஸே. இதை வந்து நாங்கள் தனி மனிதன் டிஃபெண்ட் பண்ணணும் நம்ம சொல்லிங்கன்னா ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆளுங்கட்சி பேச்சு அப்படி தான் எதிர்கட்சியாக இருந்துச்சு, அதனால் கோர்ட்டு முடிவு செய்யட்டும். ஏன்னா நீங்கள் வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சருக்கு ஒரு நியாயம், அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு நியாயமானு எங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், கோர்ட்டில் கம்ப்ளைனண்ட்டே போய் அஃபிடவிட்டாக ஒத்துக்கிறாரு, நான் பணம் கொடுத்தேன், பணத்தை திரும்பி கொடுத்துட்டாரு, வாபஸ் வாங்கிக்கணும், அது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? அது அண்ணா, பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் வருவதற்கு தயாராக இருக்கின்றார் அண்ணா. எங்களை பொறுத்தவரை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அந்த கம்பீரத்தோடு வர வேண்டும், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு, தமிழக மக்கள் மனசில் பெரிய ஒரு மனிதராக இருக்கின்றார், கம்பீரத்தோடு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த ஓமிக்ரான் தொற்றெல்லாம் குறைஞ்சு அரசு வந்து தன்னுடைய தளர்வுகள் என்னென்ன இருக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய வரவேற்போடு தமிழகத்துக்கு வரவேற்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி காத்து கொண்டிருக்கின்றோம். அவங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்கண்ணா, ட்வீட்டை படிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிருங்க. அதாவது அரசியலில் சண்டை போட்டுக்கலாம், ஒரு பதவியில் இருக்கும் பொழுது ரெஸ்பான்சிபிளாக மெச்சுவர்டாக பேசணும் அப்படிங்கிறது இத்தனை காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் பிரதமரை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நீங்களே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பீங்க, 150 கோடி வேக்சினேஷன் போட்டுட்டு மாநில அரசினுடைய கைட்லைன்ஸை நீங்களே வயலேட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சி முன்மாதிரியாக நாங்கள் இருக்கோம், முன்மாதிரியாக கட்சியாகவே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணி முன்மாதிரியாக இந்த நிகழ்ச்சி போஸ்ட்போன் பண்ண சொல்லி பிரைம் மினிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஊசி ஊசி ஊசின்னு முத நாள்லேருந்து சொல்கிறோம். அதனால் இதை போன்ற கருத்துக்கள் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் காட்டுதுங்கண்ணா. அண்ணா கடைசி கேள்விங்கண்ணா ப்ளீஸ், ஏன்னா நீங்கள் நின்றுருக்கீங்க ரொம்ப நேரமாக. இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். பாரத பிரதமர் அங்கே சென்றிருந்தது 2 நிகழ்ச்சிகளுக்காக. முதல்ல வந்து நம்முடைய பகத்சிங் அவருடைய மாட்டியஸ் மெமோரியல் அங்கே போயிட்டு அதன் பின்னாடி 42,750 கோடி மதிப்பான அரசு திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு 2 விஷயத்துக்கு போனார்.
உங்களுக்கு தெரியும் அந்த இரண்டாவது மேடையில் முன்னாள் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் அமரீந்தர் சிங்ஜி எல்லாமே இருந்தாங்க. பிரதமர் வந்து 2 மணி நேரம் ஹெலிகாப்டர் டிலே ஆகி 2 மணி நேரம் ரோடு பயணம் டிலே ஆகி அந்த கூட்டத்தை அந்த குளிரில் 4 மணி நேரம் டிலே ஆகி எல்லா மக்களும் அப்படியே இருந்தாங்க. பிரதமர் எப்போ வரலின்னு தெரிஞ்சு ஸ்டேஜில் போய் எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியாஜி அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பாரத பிரதமரால் வர முடியல, சாரி இந்த நிகழ்ச்சியை நம்ம போஸ்ட்போன் பண்ணுறோம், திரும்ப பிரதமர் வருவார். அதற்கு பின்னாடி தான் கூட்டம் களையிறாங்க. பிரதமருக்கு மட்டும்தான் இந்தியாவில் எங்கே போனாலும் கூட மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் பாரத பிரதமர் தான். நான் சொல்கிறது ஃபேக்ட்டுங்கண்ணா. அதே வீடியோவில் நீங்கள் அமரீந்தர் சிங்ஜி பேசும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்க்கலாம், நம்ம ஹெல்த் மினிஸ்டர் பேசும்போது எவ்வளோ இருந்தாங்கன்னு பார்க்கலாம். 4 மணி நேரம் அந்த குளிரில் டிலே ஆகி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் கருத்துக்களாகத்தான் பார்க்கின்றோம், உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது.